என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆனால் வந்து இந்த தேர்தலில் உங்கள் வா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேலஞ்ச் ஓட்டு இந்த சேலஞ்ச் ஓட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்கணும் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்கணும் இது இருந்துச்சு அப்படின்னா சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒம்போது ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதுக்கு மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை நீங்கள் போடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கு ஆதார் கார்டு உங்களுடைய ஓட்டர் அவசியம்ன்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் ஓட்டர் இருந்துச்சு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் போய் போட்டார் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு வந்து டெண்டர் வாக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான் அது ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெண்டர் வாக்கு மூலமாக உங்களுடைய ஓட்டை நீங்கள் செலுத்தலாம் அப்படின்ட்டுருக்காங்க இதே மாதிரி பதினாலு சதவீதத்துக்கு மேலே வந்து டெண்டர் வாக்கு அந்த பூத்தில் வந்து பதிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பூத்தையும் மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு அந்த பூத்துக்கு மட்டும் திரும்பவும் வந்து வாக்கு பதிவு நடக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க இந்த இந்த பதிவு எல்லாமே என்ன தேர்தல் ஆணையம் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா நியூஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால வந்து உங்களோட ஓட்டை யாரும் போட்டிருந்தாலும் சரி உங்கள் ஓட்டு ஏற்கனவே இருந்து நீக்கிருந்தாலும் சரி இந்த ரெண்டு முறைப்படியில் வாக்கு சே போடலாம் இருக்காங்க ரெண்டாவது நியூஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதை வந்து அதிகமான வந்து போலி தகவலை வந்து பரப்பிடுறாங்க இந்த போலியான தகவலை பரப்புறதுக்கு கவர்மெண்ட்டும் சரி அந்தந்த அப்ளிகேஷன் சரி அவங்க ரொம்ப இது எடுத்து வந்தாலும் அதோட இதை கட்டுப்படுத்தவே முடியல அதனால் என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு இனிமேல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் சரி எல்லாத்தையுமே எங்களுடைய ஆதார் கார்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச தகவ கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து இதை கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க இது வந்து ம மனித உரிமை மீறல் இருக்குது அதனால வந்து இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து பிரச்சனை பண்ணாலே அது வந்து அப்படி இருக்குது இருந்தாலும் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தாலும் சரி இனிமேல் வச்சு ஓப்பன் பண்ண போதாலும் சரி உங்களுடைய ஆதார் நம்பரை அதோடு இணைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவங்க பாஸ்போர்ட் நம்பரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்குதுன்னா சமூக விரோதிகள் சொன்ன மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடையே பிரச்சனையை உண்டாக்கி அதனால் வந்து பெரிய கலவரங்களை ஏற்படுத்துகிறாங்க அதனால் அவங்கள குயிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுடைய ஆதார் நம்பரையும் இல்லாடைய பாஸ்போர்ட் நம்பரையும் இணைச்சாதான் நம்பருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இனி வருங்காலங்களில் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்